வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லலாம் வந்திருக்கேன். ஐப்ரோக்கும் ஐலேஷஸுக்கும் ஒரு சின்ன டிப்ஸு. ஐப்ரோ பார்த்தீங்கன்னா யாருக்குமே அடர்த்தியாக இருக்காது, அதே மாதிரி ஐலேஷஸும் வந்து நீட்டமாக அடர்த்தியாக இருக்காது. உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஷார்ட்டாக இருக்கும். அது ரீக்ரோத் ஆகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் சொல்லலாம்னு வந்திருக்கேன். ஒரு க்ரீம் எப்படி தயாரிக்கிறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு கண்டினியூவாக வரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் வீடியோ நான் நல்ல நல்ல வீடியோவை நான் போட முடியும். ஓகே வியூவர்ஸ், நம்ம போய் பார்ப்போம் அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு. தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கத்தாழ ஜெல்லு, விளக்கெண்ணெய், இ விட்டமின் இ கேப்சூல். இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் கத்தாழ ஜெல்லு, ஆலிவேரா ஜெல்லு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய். நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 ஸ்பூனை ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் விட்டமின் இ கேப்சூல் வந்து 1. நம்ம குவான்டிட்டி எப்படி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விளக்கெண்ணையும் விட்டமின் இ கேப்சூலையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு க்ரீம் பேஸாக மாறும். உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மேலோட்டமாக பண்ணிங்கன்னா அது தெரியாது. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கலரே சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, ஒயிட் கலராக. ரெடி பண்ணியாச்சு. நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு, தெரியுதுங்களா? இந்த மாதிரி ரெடி பண்ணி ஸ்டோரும் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆலிவேரா ஜெல்லும், தெரியுதுங்களா? ஆலிவேரா ஜெல், விளக்கெண்ணெய், விட்டமின் இ கேப்சூல். இது பார்த்திங்கன்னா மூணுமே இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத்து கொடுக்கறதுக்காக தான். ஐப்ரோவும் ஐலேஷஸ்க்கும் நல்லா க்ரோத்து கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு இது பார்த்திங்கன்னா ஒரு 7 டேஸ்க்கு ஆகிற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரிப்பேர் பண்ணி நான் இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி பாட்டிலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பாட்டிலில் போட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரீம் பேஸில் வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி க்ரீம் பேஸில் வந்துடும் உங்களுக்கு. எனி ஆலிவேரா ஜெல், எனி பிராண்டட், எனி கம்பெனி. அதேமாதிரி விளக்கெண்ணெய் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதுக்குன்னு தனியாக நீங்கள் கூட வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கம்மியாக தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் ஸ்டோர் பண்ணி வெயில் படாத இடத்துல வச்சிடலாம். ஓகேங்களா? இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி மஸ்காரா ப்ரஷ் இருக்கும். இந்த மாதிரி ப்ரஷ் இல்லைன்னா மஸ்காரா தீந்து போயிருக்கும்ல, அந்த ப்ரஷ்ஸில் அந்த ப்ரஷ் பாட்டிலை தூக்கி வச்சுட்டு அந்த ப்ரஷ்ஸை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி ப்ரஷ்ஷும் விற்குது, இல்லை எனக்கு ரெண்டுமே இல்லைன்னா பட்ஸ் எடுத்துக்கோங்க. பட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஐப்ரோ பார்த்திங்களா நல்லா இப்படி அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். ஐப்ரோ எடுக்கும்போது இந்த எட்ஜஸ் பாயிண்ட்டை வந்து எடுக்க வேண்டாம் சொல்லிடுங்க. அப்போ தான் அந்த லென்த்து வந்து உங்களுக்கு வளரும். சில பேர் எடுத்து விட்ருவாங்க. எனக்கே இந்த தாட்டி எடுத்து விட்டாங்க. சொல்ல சொல்ல இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இது 7 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பேக் கோம் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிக்கோங்க ஒரு டைமு. அப்புறம் நல்லா இப்படி ப்ரஷ் பண்ணிக்கோ. இப்படி எதுக்கு பண்ணுறோன்னா அதை நல்லா உள்ளே போகிறதுக்காக. ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி ஐலேஷஸ்க்கும்
இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து அப்ளை பண்ணணும். டெய்லியுமே நீங்கள் அப்ளை பண்ண பண்ண தான் உங்களுக்கு ஐப்ரோ நல்லா க்ரோத் ஆகும், ஐலேஷஸும் நல்லா க்ரோத் ஆகும். அதே மாதிரி நைட் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தூங்கிடலாம். இல்லை என்னால் நைட் எனக்கு அந்த ஒரு மாதிரியாக இருக்குன்னா மார்னிங் எழுந்திரிச்சோன்னே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் பாத் கூலிக்க போகலாம். ஓகேங்களா? ஆனால் ரெகுலராக இது யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஐப்ரோ க்ரோத்தும் ஐலேஷஸும் உங்களுக்கு நல்லா வரும். ஓகேங்களா? இந்த ரெமெடி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது யூஸ் பண்ணி பாருங்கள். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.